சென்னையில இருந்து நம்ம இப்ப கிளம்புறோம். சென்னை டு டெல்லி, டெல்லி டு பிரான்ஸ். சரி, உடம்பு பாத்துக்கோங்க. என்னத்துக்கு அழுகுறீங்க? குழந்தை மாதிரி கிளம்பும் போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பேக்கை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ அது உள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறதே எனக்கும் தெரியல. என்னத்த அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அற்புதமா இருக்குது. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னு விற்கிறாங்க மக்களே. ரொம்ப தாகமா இருக்கு, அதனால ஒரு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். இன்னும் உனக்கு பிரச்சனை, காசை உள்ள விட்டா திரும்பி ரிட்டர்ன் கொடுக்குறேன். திஸ் ஆல் டேக்ஸ் ஃப்ரீ. அதான் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய டியூட்டி ஃப்ரீயில் வாங்கணும் அப்படின்னா இதில் வந்து டேக்ஸ் நம்ம பே பண்ண தேவையில்லை, ஜிஎஸ்டி நம்ம பே பண்ண தேவையில்லை. Very less price, no? Yeah, you can buy. Yeah, definitely. Why not? மக்களே, இதனுடைய விலை வந்து 180,000 ரூபாங்கிறாங்க. $425,000. Oh my God. வெங்கடா ஜலபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டா நிறைய பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவரையே நம்ம பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்குது. கோச்சிக்காதீங்க வெங்கடா ஜலபதி சுவாமி, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃப்ளைட்டில் விஸ்தாரம் ஃப்ளைட்டில் வந்து ஏதாவது தமிழ் மூவி ஏதாவது போட்டால் வரும்னு பார்த்தா தலைவர் படம் மட்டும்தான் இப்போ வந்துருக்கு. மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிடுச்சு. தங்கப்புள்ள வந்தோடனே ஏறிடுச்சு, மிஸ் பண்ணிடுச்சு. உனக்கு எப்படி போய் போச்சு? 2 weeks ரொம்ப ஸ்லோவாக போச்சு, தூக்கமே இல்லை, தூக்கமே இல்லை. டைரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க மக்களே, சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையம். சென்னை ஏர்போர்ட் டொமஸ்டிக் போய் தான் மக்களே நம்ம போக போகிறோம். சென்னை டு டெல்லி, டெல்லி டு பிரான்ஸ். சென்னை ஏர்போர்ட் பாருங்க. ஃப்ளைட் வந்து 6:40 நம்ம உள்ளே போனோடனே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா செக் பண்ணுவாங்கன்னா இல்லை வெயிட்டை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேக்கேஜ் உள்ளே போட்டுட்டு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். நான் அடிக்கலாம் உங்களுக்கு. காரில் கூட வெயிட் பண்ணுங்க, ஏன் சிரமப்படுறீங்க? உட்காந்துருக்கீங்களா? சரி, உடம்பு பார்த்துக்கோங்க. என்னத்துக்கு அழுகுறீங்க? குழந்தை மாதிரி. உடம்பு பார்த்துக்கோங்க, அக்கா கிட்ட உடம்பு பார்த்துட்டு சொல்லுங்க. ம், சரி, போயிட்டு வரேன், போயிட்டு வரேன்ப்பா. நீங்களும் என் கூட வரீங்களா? அவங்க செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. சென்னையிலேருந்து நம்ம இப்போ கிளம்புறோம். கிளம்பும்போதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க, அம்மா அழுகுறாங்க. நமக்குமே மனசு ரொம்ப சிரமமாக இருக்குது மறுபடியும் இந்த இடத்த விட்டு நம்ம போகிறதுக்கு. பட் எனிஹவ், நமக்கு அங்கே ஒரு ஃபேமிலி நம்ம அங்கே இருக்கிறாங்க, நம்மளை நம்பி நம்ம அங்கே போய் தான் ஆகணும். மறுபடியும் எப்படா சென்னைக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் இருந்த ஒரு 2 weeks வந்து போனதே தெரியல. ஒவ்வொரு நாளுமே வந்து மெமரபிள் டேயாக தான் அமைஞ்சது. நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அக்கா தங்கச்சிங்களோட ஸ்பெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. கிளம்பும் போது அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாதான் மனசுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் போர்டிங் வந்து போடுறதுக்காக போயிட்டுருக்குறாங்க. சென்னை ஏர்போர்ட் டொமஸ்டிக்கில் நம்ம இப்போ இருக்கிறோம், பார்த்துட்ருக்கிறது. நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். அடுத்தது என்ன ப்ரொசீஜர்னால், நம்மளுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இது பாருங்கள் போர்டிங் பாஸை வந்து செக் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறாங்க போர்டிங் பாஸை. அண்ட் தென் நேராக நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே நம்மளால செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு தான் நம்மளை ஏர்போர்ட் உள்ளாரே, அதாவது இமிக்ரேஷனுக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. மக்களே, இங்கே தான் நம்மளுடைய லக்கேஜஸ்லாம் செக் பண்ணி தான் நம்மளை உள்ளார அனுப்புவாங்க இமிக்ரேஷனுக்கு. லக்கேஜஸ்லாம் இங்கே இருக்குது.
செக் பண்ணி எங்களை வெளில அனுப்பிச்சாங்க. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம். இப்போ எங்களுக்கு கனெக்டிக் ஃப்ளைட்டுங்கிறதுனால டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு டைரெக்டாக நம்ம உள்ளே வரோம். நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அண்ட் தென் இங்கே வந்து இமிக்ரேஷன் இருக்காது, அதாவது சென்னையில் இமிக்ரேஷன் இருக்காது. நம்ம டெல்லி போகிறோம் இல்லையா, டெல்லியில் இறங்கின உடனே அங்கே நமக்கு இமிக்ரேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டெல்லி டு ஃப்ரான்ஸ் போகிறதுனால அங்கே தான் நமக்கு இமிக்ரேஷன். இமிக்ரேஷன் பாஸ் ஆன பிறகு தான் நம்ம அங்கே போக முடியும் ஃப்ரான்ஸுக்கு. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ புதுசாக வரவங்க யாரும் வந்து பயப்பட வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே வந்து நம்பர் போட்டிருப்பாங்க உங்களோட போர்டிங் பாஸ்லேயே, என்ன கேட்டு அப்படிங்கிறது. ஸோ அந்த கேட்டில் வந்து நம்ம உக்காந்தோம்னா இப்போ பாருங்கள் இங்கே பேசஞ்சர்ஸ் உட்காரத்துக்கான சீட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே உட்கார வேண்டியதான், இங்கே உட்காந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட ஃப்ளைட் டைம் ஆகும்போது அவங்களே நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் க்யூவில் நின்று நம்ம போர்டிங் பாஸ் நம்மளோட டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போகலாம். ஏதாவது சாப்பிட்ணும், ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலே பக்கத்தில் வந்து இங்கே அவைலபிலிட்டிஸ் இருக்குது. உள்ளே வந்து தான் தண்ணி குடிக்கலாம். இல்லை நான் வந்து வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரேன் குடிக்கிறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது, வாங்கி வச்சுருவாங்க. தண்ணி லிக்விட் எதுவுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியாது உள்ளார. இதெல்லாம் நிறைய கடைலாம் இருக்கும், குட்டி குட்டி கடை ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. புட்டிக் நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்பர் மக்கள் 20. ஸோ அதனால் இப்போ நாங்கள் 20 நம்பருக்கு தான் நம்ம போகிறோம் நம்மளோட கேட்டுக்கு. எங்களோட கேட் நம்பர் 20 அப்படிங்கிறதுனால நாங்கள் கீழே ஏரோமார்க் போட்டிருக்காங்க பாருங்கள், கீழே காட்டுது. ஸோ அதனால் நாங்கள் எஸ்கலேட்டர் மூலமா நாங்கள் கீழே போகிறோம். கீழே நமக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் வெயிட் பண்ணாலும் நமக்கு ஷார்ப்பாக 6:40 தான் ஃப்ளைட்டு. கேட்டுக்கு வந்துட்டோம் மகளே, அதை போட்டிருக்காங்க கேட் நம்பர் 20. கீழே நம்மளோட கேட்டில் உக்காந்துருந்தோம். உக்காந்துருந்தோடனே ஒரு கால் வந்தது, அவங்களோட பேக்கை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ அது உள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, என்னத்தை அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. சாவி கேட்டிருக்காங்க, சாவி கொடுத்துருக்குறோம். கேமரா முன்னாடி நம்மளை உட்கார வச்சு நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எந்த பொருள் வந்து நம்ம அந்தரிஜி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த பொருளை வந்து நம்ம அங்கே வச்சுட்டு பெட்டியை மூடி சாவி அது உள்ளார போட்டு அனுப்பிச்சிடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளே போனால் தான் தெரியும் அது என்ன கதை அப்படிங்கிறது. மக்களை உள்ளே போய் பார்த்ததில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பவர் பேங்க் வந்து லக்கேஜில் வந்து அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் அதனால் பவர் பேங்க் மட்டும் வெளில எடுத்து வச்சுட்டு மற்ற என்னுடைய சாவியை அதை பூட்டை பூட்டி சாவியை என்னோடய சைட் ஜிப்லேயே போட்டு விட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து போர்டிங்க்கு வேறு டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் போகிறோம், வந்து பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க ஃப்ளைட்டுக்கு. பை பை சென்னை. லக்கேஜஸ்லாம் ஏற்றிட்டுருக்குறாங்க, நம்ம லக்கேஜஸ்ஸும் இதில் தான் ஏறப்போகுது. பவர் பேங்க் அவ்வளோ தான் ஓகையா, நீ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணாதீங்க, பவர் பேங்க் எதுவுமே அலோடு கிடையாதான். டெல்லி போகிற ஃப்ளைட் ஒன்று நின்றுட்டுருக்கு. இந்த ஃப்ளைட்டை பாருங்கள் மக்களே, இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஃப்ளைட்டு உள்ளார இப்போ போக போகிறோம். நம்மளுடைய சீட் நம்பர் வந்து 15E, கடைசியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே தான் நம்ம ஹேண்ட் லக்கேஜஸ்லாம் வச்சுக்கணும். நம்மளுடைய பவர் பேங்க் வந்து நம்மளுடைய பெரிய லக்கேஜ், அது 23 லக்கேஜஸ் நம்ம போடுவோம் இல்லையா, செக்இன் பண்ணும்போது அதில் இருந்துருச்சு. அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க சரி ஓகே அது ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதை ரிமூவ் பண்ண பிறகு நான் அவ்வளோ தான் அதில் எனக்கு அந்த பவர் பேங்க் கிடைக்காதுன்னு நினச்சேன். நான் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கேன், என்னை தேடி எடுத்துகிட்டு வந்து விஸ்தாரா ஸ்டாஃப் வந்து கொடுத்துட்டு போனாங்க என்னோடய சீட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி. ஸோ ரொம்ப ஒரு குட் சர்வீஸாக தான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன், நல்லா இருக்குது. பிகாஸ் இது அவ்வளோ தான், இது அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கஸ்டமருக்கு வந்து வேல்யூ பண்ணுறாங்க, ஐ ரியலி அப்ரிஷியேட் தியர் சர்வீஸ். வெஜிடேரியன் வேணுமா நான் வெஜிடேரியன் வேணுமான்னு கேட்டாங்க. நான் நான் வெஜிடேரியன் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம டெல்லி வந்துட்டோம், இங்கேருந்து இப்போ நம்ம ஃப்ரான்ஸுக்கு போகிற ஃப்ளைட்டை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ
இப்போ நேராக போயிட்டு நம்ம இமிக்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி வரையும் வெயிட் பண்ண வேண்டியதான். நம்ம ஃப்ளைட் இதுக்கப்புறம் 2 மணிக்கு தான். மீன் டைம் அப்படியே நீங்கள் ஏர்போர்ட் அப்படியே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா டெல்லி ஏர்போர்ட் ரொம்ப பெருசு அப்படின்னாங்க. நம்ம வந்து ஃப்ளைட்டை பார்த்திங்களா, காலையில் 3:30 ஏர்போர்ட்டில் இருக்கணும். மக்களை சரியான டயர்டு. ஸோ நைட்டு ஃபுல்லாக 0 ஸ்லீப்பு, தூக்கமே இல்லை. ஃப்ளைட்டில் ஏறினிருந்தோம், லைட்டாக கண்ணை சொக்குச்சு, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து எழுப்பி விட்டாங்க. அப்புறம் சூப்பராக இருக்குது பார்க்க. இங்கே தான் நம்ம இமிக்ரேஷன் பண்ண போகிறோம். இதில் எல்லா முத்திரைகளையும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம வரணும். கியூவில் நின்னோடனே நம்மளுடைய பாஸ்போர்ட்டு, போர்டிங் பாஸு, டிக்கெட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. நம்மளுடைய பார் கோடை, அதாவது நம்மளுடைய போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும், நம்ம இமிக்ரேஷன் உள்ளார போகலாம். மக்களே, இதான் இப்போ இமிக்ரேஷன் இப்படி தான் நடக்கும். ஸோ இங்கே போய் கியூவில் நின்று தான் நம்ம நம்மளோட பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் கொடுத்தா செக், இமிக்ரேஷன் ஸ்டாம்ப் குத்தி அனுப்புவாங்க. நம்மளோட போர்டிங் பாஸில் வந்து கேட் நம்பரை எழுதலைன்னா கவலைப்பட வேண்டாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி போர்டு போட்டிருப்பாங்க. நம்மளுடைய ஃப்ளைட்டோட நம்பர் என்னன்னு பார்க்கணும். எங்களோடய ஃப்ளைட்டோட நம்பர் UK 021, பாரிஸ்க்கு போகிறது. ஸோ இங்கே 19 போட்டிருக்காங்க எங்களோடய கேட் நம்பர். ஓகேங்களா, இப்போ ஹிந்தியில் ஓடிட்டுருக்கு, அது அப்படியே இங்கிலீஷ்லேயும் வரும். இப்போ இந்த டைரக்ஷனை பார்த்தோம், அப்படியே போக வேண்டியதான் நம்பர், கேட் நம்பருக்கு. மக்களை இதுதான் டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தேவையான சாக்லேட்டு, அல்கோஹால்ஸு, ப்ளஸ் வந்து டாய்ஸு, A to Z இங்கே வந்து உங்களுக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் பர்ஃப்யூமு எல்லாமே இங்கே கிடைக்கும். மேக்கப் திங்ஸு எவ்ரிதிங் அவைலபிள். டியூட்டி ஃப்ரீயில் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னா, நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இங்கே டியூட்டி எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒன்லி ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம பே பண்ணுவோம். லக்ஸரி ப்ராண்ட்லாம் வச்சுருக்காங்கப்பா. டெல்லி ஏர்போர்ட் ரொம்ப பெருசு மக்களே. ஃபஸ்ட் டைம் வரும்போது சில பேருக்கு ஒன்றுமே புரியாது. அப்படி இல்லைனாலும் இங்கே நிறைய பேர் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நல்லா கடைகளாக வச்சுருக்குறாங்க, ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். போலோ, பாஸ், ஆல் லக்ஸரி ப்ராண்ட் எல்லாருமே உள்ளார கடை போட்டாங்கப்பா. ஆக்சுவலாக இங்கே வாங்குறதுல வந்து நமக்கு டியூட்ஸ் டேக்ஸ் கட்டாமல் நம்ம வாங்கிட்டு போவோம். அதுதான் இங்கே வாங்குறதுல ஒரு அட்வான்டேஜ். சூப்பர் பைக். என்ன ப்ராடக்ட்னு எனக்கு தெரியல. அமர்க்கலமாக இருக்குது ஏர்போர்ட்டு, டெல்லி ஏர்போர்ட் சிறப்பு. வா, ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட், அற்புதமாக இருக்குது. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இங்கே விற்கிறாங்க மக்களே. நல்லா ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்காங்க மக்களே. வா, வரங்க அழகாக இருக்குது ஸ்டாச்சுஸ்லாம். அது நடராஜோட ஸ்டாச்சுலாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு அல்கஹால் ஷாப் மக்களே. ஸோ இங்கேருந்து நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இங்கே வாங்கிட்டு போவாங்க வெளிநாட்டிலேருந்து. அப்சல்யூட்டில் எவ்வளோ டைப்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். வித விதமாக ரகரகமாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. இப்படி தான் இருக்கும் மக்களை ஏர்போர்ட்குள்ளார கடைகள்லாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸுக்காக நான் காமிச்சேன். இதில் ஆனால் எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணல உங்களுக்கு குடிக்கணும்னு சொல்லி. அல்கஹால் இஸ் இன்ஜூர் டு ஹெல்த் மக்களே. ஏர்போர்ட்டில் கடைகள்லாம் எப்படி வச்சுருக்குறாங்க, டியூட்டி ஃப்ரீ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை காட்டுறேன். நீங்கள் எதுக்கு சக்தி வந்து குடிக்க ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு போகிறீங்க. இதோ பாருங்கள் மக்களே, அழகாக இருக்குது ஸ்டாச்சு. வா, இது வந்து டொபாக்கோ சிகரெட்ஸ் அந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் வந்து பர்ஃப்யூம்ஸுமே வச்சுருக்குறாங்க, சாக்லேட் அந்த பக்கமும் வச்சுருக்காங்க. ஸ்டாச்சுஸ்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், அழகழகாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டாச்சுஸுமே. வா, சிவனோட ஸ்டாச்சுலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பக்கம் ஸ்டாச்சுஸ், நம்ம நாட்டினுடைய கல்ச்சர்ஸ் பிடிச்சவங்க வெள்ளக்காரங்க கூட இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு போவாங்க. அண்ட் நம்ம மக்களுமே வாங்குவாங்க. ராமன், லக்ஷ்மணன், சீதை, அனுமான். சூப்பர். அனுமான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாரு ராமர் அவர் ஹார்ட்குள்ளே இருக்கிறத. வா, சரி இப்போ நம்ம கேட்லாம் கேட்டுக்குள்ளே வந்துட்டோம். தலைவனை நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஏர் இண்டியா. செம பெருசுப்பா டெல்லி ஏர்போர்ட். சரி அது போல் பர்சன்ஸ்லாம் நிற்பாங்க இவங்கள்ட்ட, நம்ம கேட்கலாம் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா. அது இங்கேயும் நிற்கிறாங்க பாருங்கள். இவங்கள்ட்டலாம் எப்படி போகிறது தெரியல அப்படின்னா இவங்கள்ட்ட வழி கேட்கலாம், நம்ம சொல்லுவாங்க. புதுசாக வரவங்க அவ்வளோலாம் பயப்படலாம் வேண்டாம், என்னடா அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு. இல்லை இங்கே மேக்ஸிமம் ஹிந்தியில் தான்ப்பா பேசுவாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷில் பேசலாம், அவங்க பதில் கொடுப்பாங்க. ஸ்டாச்சுவை பாருங்களா, ஆச்சு மரட்டத்தனமாக இருக்கிற ராஜ், பயங்கரமாக இருக்கண்ணே, வேறு லெவல். ஷாப்ஸ்லாம் இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸ் எதாவது வாங்குறதுனா வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்க இங்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஏர் இண்டியா வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே உள்ளவங்க பேசஞ்சர்ஸ் எல்லாமே
அந்த கேட்டில் வந்து க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள் ஃப்ளைட்டில் வேணும். நம்ம இதில் நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக நமக்கு நடந்து போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப தாகமாக இருக்குது, அதனால் ஒரு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். மெஷின் சிஸ்டம் தான் போட்டிருக்கிறாங்க, இதை பாருங்கள் என்ன வேணும்னு கேட்குது. ஒரு தண்ணி பாட்டிலோட விலை என்ன, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல ஒரு ரிவ்யூ பண்ணுவோமா. ஃபேண்டா, ஓகே, கொக்கோ கோலா, மாசா, மான்ஸ்டர், ஃப்ரிட்டு, ஓகே. நமக்கு என்ன வேணும்னா தண்ணி தான் வேணும். நமக்கு ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி போட்டாச்சு. செக் அவுட் பண்ணுவோம், செக் அவுட் பண்ணி ப்ரொசீட் டு பே கொடுப்போம். ப்ரொசீட் டு பே, ஓகே. தலைவர் கேட்குறாரு கேஷா கிரெடிட்டா டெபிட் கார்டான்னு கேட்குறாரு. நம்ம கேஷ் தான் வச்சுருக்குறோம், கேஷாக கொடுத்துருவோம். திஸ் மிஷின் டசன்ட் ரிட்டன் எனி சேஞ்ச், ப்ளீஸ் ப்ரொசீட் இஃப் யூ ஹாவ் அன் எக்ஸாக்ட் அமௌண்ட் இன் கேஷ். ஐயோ, இது என்னது இது? சரி ஓகே, அப்போ 20 ரூபா நமக்கு வந்து கரெக்டாக சேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம கேஷ் இதை பார்க்குறோம். நான் முதல்ல சேஞ்ச் இருக்குதானே மக்களே, நல்ல வேலை நான் 20 ரூபாய் வந்து எக்ஸாக்டாக வச்சுருக்கேன், அதனால் நான் தப்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நம்ம என்ன அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண போகிறோம், 2 10 பே பண்ண போகிறோமா இல்லை 20 பே பண்ணமான்னு கேட்குறாங்க. நம்ம 20, எஸ் ரிசீவ் டோட்டலா. இன்னும் உனக்கு பிரச்சனை, காசை உள்ளே விட்டால் திரும்பி ரிட்டர்ன் கொடுக்குறேன். சரி ஓகே, தலைவனை எடுத்து இந்த பக்கம் கொடுப்போமா? ஓகே. ஏய் என்ன தம்பி, ஒரு வழியாக நான் தண்ணி பாட்டில் வாங்கிட்டேன், கேஷை உள்ளே போடும்போது கேஷை அக்செப்ட் ஆகவே இல்லை. மேபி ஏதாவது அதில் அழுக்கோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் வேறு ஒரு நோட்டை உள்ளே போடும்போது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, தண்ணி வாங்கிட்டேன் நான். ரன்வேயில் வந்து ஃப்ளைட் வந்து எப்படி மூவ் ஆகுது பாருங்கள், ஸ்லோ மூவிங்காக. அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு தலைவரை அப்படியே நவுத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க ஏர் இண்டியாவை. வா, ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா. இப்போ ஆக்சுவலாக நம்ம கார் பார்க் பண்ணுவோம்ல, அது போல் இந்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பைலட் வந்து பார்க் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இவ்வளோ அழகாக ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க மக்களே. எப்படி போகுது பார்த்தீங்களா, வேறு லெவல். ஆக்சுவலாக டெல்லி ஏர்போர்ட்டை மென்மேலும் அழகுபடுத்துறதுக்காக இங்கே நிறையா பிளான்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெலாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ தான் பிளான்ட்லாம் ஒரு அண்ணன் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு, அட்டகாசம். மக்களே இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 180 ருபீஸில், இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து போட்டிருக்குறாங்க. திஸ் ஆல் டேக்ஸ் ஃப்ரீ. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது உள்ளே வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா, அதாவது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய டியூட்டி ஃப்ரீயில் வாங்கினோம் அப்படின்னா, இதில் வந்து டேக்ஸ் நம்ம பே பண்ண தேவையில்லை, ஜிஎஸ்டி நம்ம பே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை மட்டும் நம்ம பே பண்ணுவோம். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 2790 போட்டிருக்காங்க. கடை வச்சுருக்கோம், ஆனால் இதை மாதிரியான எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து பெருசாக நாங்கள் இதெல்லாம் வச்சதில்லை. 10790 போட்டிருக்கிறாங்க. ஐயோப்பா, இதெல்லாம் விலை கொடுத்து வாங்குறதுக்கெல்லாம் ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு. இது வந்து 75 CL வந்து பார்த்திங்கன்னா 9890. இதெல்லாம் வாங்கி ஒரு மனுஷன் குடித்தானா ஒரு லிவர் என்ன ஆகுறது, குடல் என்ன ஆகுறது? இது பர்ஃப்யூமு மக்களே, இது பர்ஃப்யூம் பாருங்கள், 9130 ரூபா, 9130 ருபீஸ். அப்படி என்ன தான் இருக்குது இந்த பர்ஃப்யூமில், ஜஸ்ட் அடித்து பார்த்துருவோம். திறக்கு எனக்கு ஆக்சுவலாக என்ன ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னா, நாங்கள் துபாயில் நிறைய பர்ஃப்யூம்ஸ் வாங்குவோம், அதில் இருக்கிற ஸ்மெல்லும் இதில் இருக்கிற ஸ்மெல்லும் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஒழுங்காக எனக்கு வந்து எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியல. இப்போ நாங்கள் அடிச்சோட பர்ஃப்யூமோட ரேட் என்னன்னு பார்ப்போமா. ஒரு மிடில் கிளாஸ் மேனோட ஒரு மினிமம் சேலரி தான் இந்த பர்ஃப்யூமோட விலை, ஒரு 9130 ரூபா. ஃப்ரான்ஸோட இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 யூரோ. ஆமாம், என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு இது மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு, 10530 ரூபா. பர்ஃப்யூம் அதெல்லாம் பெருசாக நமக்கு ஈடுபாடு கிடையாது, ஆனால் வந்து இவங்க வாங்கி கொடுத்தனா நான் யூஸ் பண்ணேன், பட் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே பர்ஃப்யூம் அடித்தவொடனே அது காஞ்ச பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் கிடைக்கும். ஓரியோ பிஸ்கெட்லாம் பாருங்கள், 1150 ரூபா, 20% ஆஃபரும் கொடுக்குறாங்க. இதில் வந்து பை டூ கெட் ஒன் ஃப்ரீலாம் போட்டிருக்காங்கப்பா. டாய்ஸ்லாம் வந்து 680 ரூபா போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய தலைவர் 3550, லிங்கம் லிங்கேஸ்வரர் இங்கே இருக்கிறாரு. இதோடைய பேர் நான் மறந்துட்டேன், யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னது இது? இதோட மவுத் இங்கே இருக்குது, இதுலேருந்து தான் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இதோட விலை 8670 ரூபா போட்டிருக்காங்க. எனக்கு இதோடைய பேர் ஞாபகம் வந்துருச்சு மக்களே, நந்தி. சிவனுக்கு முன்னாடி இருக்கும் நந்தி, எஸ்.
கிட்கேட் சாக்லேட்டோட விலையை பார்ப்போமா, 1690. சப்போஸ் ரீட்டெயிலில் இதனுடைய விலை என்னன்னு பாருங்கள், இங்கே உள்ளதோட விலையும் பாருங்கள். இது வந்து இங்கே கம்மியாக இல்லை அங்கே கம்மியாங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கம்பேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. மினிமம் 3090 தான் போட்டிருக்காங்க இங்கே. இங்கே பாருங்கள், ஏ அப்பா இதெல்லாம் குடிச்சா என்ன ஆகுறது உடம்பு? 6000 எதுங்க? ஜானி வாக்கர், ஜானி வாக்கர் தெரியும், 6000. ஓகே, 40% டிஸ்கவுண்ட். ஓகே, 5990. 6000. வேலண்டைன், இது வந்து ஃப்ரான்ஸ்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பிராண்டை தான் நம்ம கடையிலே வச்சு விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 100 ஷேட், 2490. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு. ஏர்போர்ட்லாம் நடராஜர்ஸ் இல்லைங்க, வேறு லெவல் பாருங்கள். சூப்பர் அப்பா, 20,060. 46,500 இதனுடைய விலை. வணக்கம். வணக்கம் அம்மா, வந்தோடனே வணக்கத்தை போட்டாங்க அந்த அம்மா. நம்ம நடராஜருடைய விலையை பார்த்தீங்களா, எல்லாம் எபோ 30,000-40,000 இருக்கும் மக்களே. அப்பா பெரிய ரேட்டாக இருக்குது மக்களே. இங்கே வெங்கடாச்சலபதியை பார்த்தேன், ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கு. இதெல்லாம் பாருங்கள் மக்களை, பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. வா, அழகழகான ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது பாருங்கள். 990. இங்கேயுமே வந்து சரஸ்வதி எல்லாரையும் வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது மேலே. ஆ, கிச்சன்ஸா? 90 ரூபாய்க்குலாம் கிச்சன். இது நான் வந்து பார்த்ததுலேயே இதுதான் கொஞ்சம் விலை கம்மியாக போட்டிருக்குறாங்க மக்களை. இதை பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. அதாவது டியூட்டி ஃப்ரீயில் வாங்குறது வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸா, இல்லை வெளியில் உள்ள கடைகளில் வாங்குறது பெஸ்ட் ப்ரைஸா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். நான் காமிச்ச ப்ரைஸிங்களா எல்லாத்துலேயும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஊருக்கு கிளம்ப போகும்போது எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது. இப்போ எல்லா கடவுளையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. அருமை ஸ்வீட். ஆக்சுவலாக நான் வந்தேன், இவங்க வந்து மைசூர் பாக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி, இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்கும்போது ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு. இட்ஸ் குட் டேஸ்ட், நல்லா இருக்கும் மக்களே. சூப்பர். ஹவு மச் த கிலோ? 699. 400 கிராம். 699. கேன் ஐ டெஸ்ட் திஸ் ஆல்சோ? 400 கிராம். ஹவு மச்? 690. 400 கிராம், 700 ருபீஸ். இன்னும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர், நல்லாயிருக்கு மக்களே. தேங்க்யூ. இனிமேல் டேஸ்ட்டாக இருக்குது. ஓ, டீ செக்ஷனானே. ஜீரக மிட்டாயெல்லாம் போட்டு என்னென்னமோ வச்சுருக்காங்க. மவுத் ஃப்ரெஷ். சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட சாக்லேட்ஸ் எல்லாமே அழகாக உள்ளே போட்டு வச்சுருக்காங்கப்பா. வந்தவொடனே அண்ணனும் பர்ச்சேசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, உண்மையிலே நான் இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. பட் ஆனால் நான் மிக்ஸ்டாக கேட்டேன், அவங்கள்ட்ட மிக்ஸ்டு இல்லைனாங்க. இதோட MRP எதாவது போட்டிருக்காங்களான்னு பார்ப்போமா. 699 ரூபா மக்களே. 699 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் தான் சாப்பிட்டு பார்த்தேன், அண்ணன் சாப்பிட்டு பார்க்காம. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலாக நான் இதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், ரெண்டுமே நல்லா அருமையாக இருந்தது. ஹவு மச் யூ சே? 700. ஓகே, சூப்பர். கராச்சி அல்வா, டெல்லி பெஸ்ட் அல்வா இருக்குதாம்மா. 600 ருபீஸ் ஆல்மோஸ்ட். மக்களே, நானும் இதை பார்த்தேன், 700 ரூபாய்க்கு நம்மளையும் வந்து வாங்க வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக என்னை சாப்பிட வச்சு அதை டேஸ்ட்டை எனக்கு கொடுத்து என்னையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே. இதில் என்ன கொசு மருந்து மாதிரி டின் டின்னாக வச்சுருக்காங்க, என்னது இதெல்லாம்? திஸ் இஸ் டீ. இல்லை, டீக்கு என்ன மாதிரியான டெக்கரேஷன் பார்த்தீங்களா? 3 வாங்கினால் 1 இலவச மக்களே. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கும்பாங்களே. பாதாம், முந்திரி, நட்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது. மணி அடிக்குதான்னு பார்ப்போமா. ஊதுபத்தி முத கொண்டு வச்சுருக்காங்க மக்களே. வெளிலேருந்து பார்த்த பாருங்க நடராஜரோட சிலை. இதெல்லாம் இதனுடைய காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. பெருசோடைய விலை என்னென்னு பார்த்தீங்களா, 1160 ரூபா இதோடைய விலை. ஹவு டு யூ யூஸ் திஸ்? ஓகே, அதானே நமக்கே குழம்பிடுச்சு மக்களை, எந்த பக்கம் அடிக்கிறது அப்படின்ட்டு. ஏதோ ஒரு பக்கம் அடிச்சுட்டு போங்கடா அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இப்படி தான் பிடிப்பாங்க நம்ம ஊரில். 570 ரூபா தான் இதை போட்டிருக்கிறாங்க. தபலாலாம் கூட வந்து குட்டி குட்டியாக இங்கே வச்சுருக்கிறாங்க. நம்ம ஷோகேஸில் வாங்கி போய் வச்சுருக்கலாம், அது மாதிரி இருக்குது. கடைசியில் அந்த அம்மாவே குழம்பிட்டாங்க, எந்த பக்கம்ப்பா அடிக்கிறது அப்படின்னு. ஒரு பக்கம் அழகழகான ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது, நம்மளோட சாமி சிலைகள். டிஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க லேடிஸ்க்கு. கமான் இந்தியா. இது ஹிந்தியில் எல்லா இடத்துலையும் இதை மாதிரி, டெல்லியில் நிறைய பேர் இதை மாதிரி டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு தாஜ்மஹால் இங்கே உள்ளே வச்சுருக்குறாங்க அப்படின்னு. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கற்களாலே செஞ்சுருக்குறாங்க. சின்ன தாஜ்மஹால், பெரிய தாஜ்மஹால்லாம் இருக்குது. இதோடய விலையை போடல, எழுந்துடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை பே பண்ணியே ஆகணும். அதனால் நம்ம நல்ல, ஆமாம்,
நல்ல பிள்ளைய நம்ம பார்த்தோமா வச்சோமான்னு இருந்துருவோம். ஏன்னா கட 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 கடன்னு மேலே உள்ள பில்லர்லாம் ஆடுது. மார்பலில் செஞ்ச இந்த ஸ்டோன்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. வெரி நைஸ். மார்பலில் செஞ்ச எலிஃபெண்ட்டும் இங்கே இருக்குது. சூப்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஸ்டோருக்குள்ளே உள்ளே வந்தது. ஆக்சுவலாக இது போல் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. இதே எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால நாங்கள் அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம். மக்களே, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால நாங்கள் அப்படியே உங்களுக்கு லைட்டாக ஓவராலாக அப்படியே காமிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம். முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் காட்ட மறந்துட்டேன். பார்த்துருங்க மக்களே, நம்மளுடைய சிங்கம். வா, காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் அந்த பக்கம் என்னமோ வச்சுருக்குறாங்கப்பா. இதெல்லாம் நம்ம கழுத்தில் போட்டுக்கக்கூடிய ஷால். இது நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து இஷாபா அப்படின்னு சொல்லுவோம். இதை மணிலாம் வச்சுருக்காங்க. நம்ம பாட்டி காலத்தில் போட்ட சுருக்கு பைய தான் இப்போ கிஃப்ட்டில் வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த சுருக்கு பைய இந்த கழுத்துலலாம் இப்போலாம் போட்டுட்ருப்பாங்க. இதெல்லாம் இந்த பக்கம் ஹேண்ட்பேக்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப டிசைனாக இருக்குல்ல ப்ரோ, சூப்பராக இருக்குது. 2,350 ரூபா மக்கள் இதனுடைய விலை. இந்த பை 1,400 ரூபாய். ஆமாம், குட்டி மணி பெருசு. இதில் ப்ரைஸிங் எதுவும் மென்ஷன் பண்ணல. இட்ஸ் லுக்ஸ் ஸோ குட். ஆ, உள்ளே வச்சுருக்காங்கப்பா. விலை 850 ரூபா. வா, இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பயங்கர ஒரு கிராண்டாக இல்லை, ஒரு யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கு அப்படி என்ன விலை போட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம். நான் நினச்சேன் அந்த மாதிரி தான் இருக்கணும். 3,400 ரூபா தான் மக்களே, ரொம்ப அதிகம்லாம் இல்லை. தேர்லாம் உள்ளே போட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி, இதெல்லாம் ஒரிஜினல் தேலானான்னு தெரியலையே. அதை அப்படியே கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ மை காட், பார்த்தீங்களா, ஒரிஜினல் தேல் மாதிரி தான் இருக்குது. செத்த தேலை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, சமாதி பண்ணி அதை கழுத்தில் மாட்டிக்கிறதா. இன்னும் இதுக்கு ஒரு விலை போட்டிருப்பாங்களே, அதையும் பார்த்துருவோமா. டே, 40, இந்த செத்த தேனுக்கு 45,500 ரூபாய். ஐயோ, பார்த்தீங்களா இல்லையா மக்களை, செத்த தேனுக்கு என்ன ஒரு மவுஸ் அப்படின்னு. நம்ம மக்கள் எல்லாத்தையும் எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னு அழகாக தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறது. மக்களே, டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா இப்போ எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 2 மணிக்கு. நாங்கள் எங்களோட ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். எங்களோட கேட்டுக்கு போகணும். இந்தியன் பேங்கிள்ஸ் பாருங்கள். வா, இன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு வந்திருந்தோன்னா அவ்வளோதான், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. விலை என்ன, ஒரு 1,010 ரூபாய் தான் போகுது. தான் ஆமாம் மக்களே, இதை இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. வா, பஷ்மீனா. ஓகே, திஸ் காட் இஸ் மேபி -40 டிகிரி. ஓகே, அண்ட் லைக் திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் காட். It's a very okay. warm up and this is a shawl you can use minus temperature also. Minus temperature, yeah. Also, how much the cost? This cost is 80,000. 80,000, say. 8,000. Not 80. Very less price, no? Yeah, you can buy. Yeah, I can. Yeah, definitely. Yeah, like definitely. Why not? That's true. So this is a gift for me, what? Yeah, of course. Yeah. Your followers gift you. Say. Okay, definitely. எப்படி இருக்கு மக்களே, அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கா? ரொம்ப அதிகம்லாம் இல்லை, வெறும் 80,000 ரூபாய் மட்டுமே. இந்த ஆட்டினுடைய முடியிலிருந்து செஞ்ச ஒரு விஷயமா இந்த ஷாலு. நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சில் இஷாப்னு சொல்லுவாங்க. -40 டிகிரி இது நம்ம போட்டோம் அப்படின்னா குளிரவே குளிராதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ரான்ஸ் நாட்டு மக்கள் பார்த்துக்கோங்க, வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க. அதிகமாக காசு வச்சுருந்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் 80,000 ரூபாய் மட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் போட்டவொடனே நல்லா தான் இருக்குது, பார்க்க நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆ, ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஆ, யெஸ், யூ கேன் மேக் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆல்சோ. கேன் ஐ மேக் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்? ஓகே, லைக் ஒன் ஆஃப் திஸ் ஸ்டைல்ஸ். சீ, திஸ் ஸ்டைல்ஸ் ஆல்சோ. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. அண்ட் யூ கேன் வேர் this style also. This style also, yeah, very this nice style. This style, this is, that's it. Yeah, that's it. You know what we usually do, you know, just like that we will go. Yeah, we'll go. Yeah, right. But in foreign people they cannot do like this. Yeah, they properly only for cover neck. Yeah, because our neck is warm. In our native, what we will do, you know, yeah, just like that we will, yeah, hold it in lungi, then go outside, that's it. We just keep know. Like this, like a Rajini, you know Rajinikanth. Yeah, I know. We do like this, Rajinikanth, yes. We just like that go. Yeah, but it's very nice. But if you give any better discount, you know, then people will definitely buy this. I feel it's better, the cloth, the material, the one, way I it looks. It looks so rich, the material. You know, I have a like cost like 1,80,000. 1,80,000? Yeah. Here, do you have, yeah, here? In that one, I will show you, just come. 1,80,000, makale, yeah. The parang, it's not this one.
I will show you another one. இதோட விலை வந்து 80000 ஆ 180000 ரூபாய்க்கு அக்கா இன்னொரு விஷயம் வச்சிருக்கானாங்க அதையும் காட்றானாங்க the people are buying this yeah of course பாத்தீங்க அப்படினா அந்த ஸ்டாச்சு வேற மாதிரி இருக்கு மக்களே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க ரொம்ப லவ்வபிளா இருக்கு புத்தாவை பாத்தீங்களா மக்களே இதனுடைய விலை வந்து 180000 ரூபாய்ங்கறாங்க 160 ஆ 160000 ரூபாய் மக்களே எப்பா why this is so expensive these are handmade you know like this is the embroidery work people can do in hand okay you can see it's not machine weaving okay it take time look 3 or 4 months more than up to 2-3 years from which country they are made from which Kashmir. Kashmir 70 okay superb same this one 180 okay4,25,000 Oh my god மக்களே வெங்கடாஜலபதி தான் வந்து பாத்தீங்கன்னா கும்பிட்டா நிறைய பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இவரையே நம்ம பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்கு கோச்சிக்காதீங்க வெங்கடாஜலபதி சுவாமி ஜஸ்ட் ஃபார் ஃபன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார் அண்ணன் அவர் மெனகட்டு கடைக்கு கூட்டு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண வச்சுச்சு அவரை ஜாலியாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நேரம் போனதே தெரியல நம்ம கேட்டில் வந்து நம்ம ஏர்லியாக ஒரு 45 மினிட்ஸ் ஏர்லியாக இருக்கிறது தான் பெட்டர் இப்போ நம்ம ஃப்ளைட்குள்ளே ஏற போகிறோம் இட்லி டைரெக்டாக நம்ம ஃப்ரான்ஸுக்கு தான் போகுது செகண்ட் லைன் அப்படின்ட்டாங்க மக்களை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் இது சீட் எப்படி இருக்கு பாருங்கள் பிஸ்னஸ் கிளாஸஸ் சீட்டு அப்போ நல்லா கம்ஃபர்ட்டாக உட்கார்ற மாதிரி ஒரு சீட் நம்பர் வந்து 37G 34 35 36 37 அட பாவிங்களா இப்படி சென்டரில் கொடுத்துட்டீங்களே 34G எனக்கு இங்கே தான் நினைக்கிறேன் மக்களே இப்போ நம்ம ஃப்ளைட்குள்ளே வந்து உட்காந்தாச்சு 30 மினிட்ஸில் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க ஆஸ் யூஷுவல் டிவி ஒன்று கொடுத்துருவாங்க தமிழ் மூவி ஏதாவது இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கலாமா தமிழில் போட்டால் நம்ம தமிழ் சூப்பர் ஸ்டார் தான்ப்பா வராரு அதாவது ஜெயிலர் மூவி மட்டும்தான்ப்பா தமிழில் இருக்குது வேறு எந்த மூவியும் இல்லை போல் என்ன ஒரு குடும்ப சரவணன் ஃப்ளைட்டில் விஸ்தாரா ஃப்ளைட்டில் வந்து ஏதாவது தமிழ் மூவி ஏதாவது போட்டால் வரும்னு பார்த்தா தலைவர் படம் மட்டும்தான்ப்பா வந்துருக்கு சட்டிஸ்ட் ஏதாவது இருந்துச்சு மக்களே மேலே என்னன்னு பார்க்குறீங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு அது வழியாக தான் நமக்கு ஏசி வருது அது நமக்கு வேணும்னா டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம் தேவையில்லனா டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுதான் மக்களை ஃப்ளைட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் மக்களே இப்போ ஃப்ளைட்டில் நமக்கு லஞ்ச் கொடுத்துருக்குறாங்க வாட்டர் பாட்டில் நான் வெஜிடேரியன் சொல்லியிருந்தாங்க ரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கத்தில் சிக்கன் இருக்குது இங்கே ஏதோ ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருக்குறாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு முன்னாடி தலைவரோட படம் ஓடுது இந்த பக்கம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்துடுச்சு மக்களே ஈவினிங் ஆன பிறகு எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டில் ஜூஸ் அப்புறம் கேக் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே வந்து இப்போது டின்னர் கொடுத்துருக்குறாங்க சப்பாத்தி சிக்கன் கிரேவி நினைக்கிறேன் அப்புறம் கேக் கொடுத்துருக்குறாங்க தண்ணி பாட்டில் கொடுத்துருக்குறாங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்கு சக்சஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிடுச்சு
வந்துட்டோம் மக்களே. நமக்காக ஒரு இரண்டு உயிர் ஜீவனங்களை வந்து காத்துக்கிட்டு இருக்கு. என் வீட்டுக்காரமோ என் பையனும் சரி இப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு தான் நம்ம போயிட்டு நார்மல் மக்களே சேஃபாக வந்து இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஃப்ளைட்டை விட்டு வெளில போகிறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். Just people are standing in the queue. எல்லாருக்கும் ஒரு கும்பிட போட்டு அனுப்பிச்சு வைப்பாங்க. பாரிஸ்க்கு வந்தாச்சு. பேக் டு நார்மல் லைஃப். வெக்கேஷன்லாம் முடிஞ்சது அவ்வளோதான். நீ ஒர்க் தான் ஃபுல் டே. ஃபுல் எனர்ஜி இதோட வந்திருக்கிறோம் ஊர்லேருந்து. பட் கொஞ்சம் ஃப்ளைட் ட்ராவல் வந்து செம்ம டயர்டாகிடுச்சு மக்களே. பாரிஸ் ஏர்போர்ட் எப்படி இருக்கு பாருங்க மக்களே. பட் இந்த வாட்டி நம்ம வரும்போது செம்ம டயர்டாக இருந்துச்சு மக்களே. மக்கள் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு வந்தோமா அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours ஆகிடுச்சு ட்ராவல். செம்ம டயர்ட். இல்லை வந்தோம் அப்படின்னா நம்ம இமிக்ரேஷனில் போயிட்டு பாஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் மக்களே. நம்ம மக்களை இப்போ நம்ம இமிக்ரேஷன் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளோட லக்கேஜஸ்லாம் இங்கே வந்திருக்கும். நம்ம சென்னையில் போட்டோம்ல அந்த பெரிய லக்கேஜை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். சப்போஸ் இன்கேஸ் எங்கேயாவது போலீஸ் வந்து நமக்கு உங்களை ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம காமிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் போகணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ப்ரொசீஜருங்கிறது எக்ஸாக்டாக தெரில. நார்மலாக நாங்கள் எடுத்துகிட்டு லாஸ்ட் டைம் நான் போனேன். ஸோ இன்றைக்கி போகும்போது யாராவது கேட்டாங்கன்னா நம்ம நின்று அதை ஓப்பன் பண்ணி காட்டணும். இந்த ஏரியாவில் தான் மக்களை வந்து லக்கேஜஸ்லாம் வரும். ஸோ இங்கே தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். பக்கத்தில் வந்துட்டு இருக்கு நம்மளோட லக்கேஜஸ் நம்பர் 13 பார்த்தீங்க அப்படின்னா 13 போட்டிருக்கீங்க இல்லையா. த்ரைஸ் ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க. இந்த இதுலேருந்து தான் எல்லாருடைய லக்கேஜஸும் அப்படியே ஒன் பை ஒன்னாக வரும். அப்படியே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லக்கேஜஸ்ஸாக போயிட்டுருக்குங்க இல்லையா. இதில் நம்மளோட லக்கேஜஸ் வரும்போது நம்ம எடுத்து அப்படியே நம்ம ட்ராலியில் வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ இதுதான் ப்ராசஸ். மைன் திஸ் இஸ் த ஒன். மக்களே நம்மளோட லக்கேஜ் வந்துடுச்சு. ஒரு லக்கேஜ் த செகண்ட் ஒன் ஆல்சோ பி கம்மிங் பேக் டு பேக். தட் இஸ் த ஒன் த பிங்க் கலர். யா எஸ் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோல். ஆக்சுவலாக நம்ம நண்பர் வந்து ஆக்சுவலாக எனக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது. இவர் தான் நமக்கு ஸ்வீட்கேஸ்லாம் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ப்ரோ. I will visit your store someday. Yeah, please. You always welcome. Huh? Okay. You come along with your family. Okay. I will tell them. Okay. Thank you, Pulla. Huh? One day, you did miss me. Yeah. Huh? Look at it. Look at it. Amma, look at it. Amma. Abba, visit me. Abba. No. சாப்பிட்டு எப்படி இழைச்சிப்பிச்சு ரெண்டு மூணு நாளில். ரெண்டு வாரத்தில் என் தங்க குட்டி இன்னும் இழைச்சிப்பிச்சு. ஃபைனலாக வந்தவொடனே என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு பெரிய பேபியும் சின்ன பேபியும் வந்திருக்கிறாங்க. ஆதித்யா வந்தவொடனே கட்டி பிடிச்சி அப்பான்னு முத்தம் கொடுத்தான். ரொம்ப மிஸ் பண்ணான். அம்மா உனக்கு எப்படி பேபி போச்சு? 2 weeks ரொம்ப ஸ்லோவாக போச்சு. தூக்கமே இல்லை. தூக்கமே இல்லை.